கண்டுபிடிக்க வேண்டியது பார்ட் 203 11 சம் ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் பேரலல். பேரலல்னாவே ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கு. சோ வி ஆர் யூசிங் ஸ்லோப் y2 - y1 / x2 - x1 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். பேரலல்னா ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவல், m1 அதேதான் m2 அதேதான். சோ யூ நோ ஒன் பாயிண்ட் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் யூ நோ ஸ்லோப். சோ பாயிண்ட் டு ஸ்லோப் தெரிந்த ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் வச்சு யூ கேன் ஃபைண்ட் தி ஈக்வேஷன். சோ 1 2 3 இந்த மூணு ஸ்டெப் நம்ம செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் ஃபைண்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்யூஷன் மெத்தட் எதுனால யூஸ் பண்ணிக்கலாம். -3 அந்த ஒரு கொண்டு போனா +3. தென் நெக்ஸ்ட் 5x +y -6 அந்த சைடு போனா +6. நவ் சேஞ்ச் தி சைட், மைனஸ் மைனஸ் மைனஸ். சோ +y -y கேன்சல் ஆகும். இங்கே கிரேட்டர் நம்பர் சைன். அகைன் அண்ட் அகைன் வி ஆர் ஸ்ட்ரெஸிங் கார்ட் புட் தி கிரேட்டர் நம்பர் சைன். இப்போ இங்கே -6 +3 -3 -- கேன்சல் ஆகும். சோ x = 1. இதை எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணு. இங்க 2x + y = 3. சோ 2 பிராக்கெட் x க்கு பதிலா என்ன எழுதலாம், 1 + y = 3. சோ y = 3 + 2 அந்த சைடு வந்த -2 இங்க 1. சோ வாட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், 1, 1. So we have found the point of intersection is 1, 1. So it is over. Next we have to find slope. Slope na enna saivu. Slope appingirathu saivu. Saivu kandupidikka paanga y2 - y1 / x2 - x1. y2 enna inda point vana eduthirukke 1, 2, 2, 1. இது பார்த்து y2 is 1 minus y1 2 by x2 2 minus 1. இங்க கழிச்சு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும், minus 1 by 1. 1 no need to write, so minus 1. சோ இப்ப இது m1. பேரலல் அப்படின்னா m2 ஆல்சோ த சேம் minus 1 since they are parallel. பேரலல் அப்படின்னாவே சாய்வுகள் சமம். m1 equal to m2. m1க்கு என்ன ஆன்சர் வந்ததோ the same answer is for m2 also. So now you know one point and you know the slope. ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் தெரியும். So சாய்வு புள்ளி வடிவம் கண்டிப்பா நம்ம இந்த இதை எழுதணும். சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. சமன்பாடு தட் மீன்ஸ் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m பிராக்கெட் x மைனஸ் x1. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சமன்பாடு ஈக்குவேஷன் அப்படின்னு வந்தாவே x-ம் y-ம் எதுவுமே பண்ணக்கூடாது, இது அப்படியே இருக்கும். xy யூ ஷுட் நாட் சேஞ்ச். மைனஸ் y1க்கு இந்த புள்ளி எடுத்துக்க, 1 சமம் m. m என்ன, -1 பிராக்கெட் x மைனஸ் x1 1. மைனஸ் உள்ள கொண்டு போ, மைனஸ் x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 y மைனஸ் 1. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா மைனஸ் x க்கு வந்து மைனஸ் இருக்க கூடாது. சோ வி வாண்ட் டு சேஞ்ச் தி சைன். சோ மைனஸ் எக்ஸ் என்னாயிரும் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1. இந்த சைடு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கும். இதுலதான் நம்ம அடிக்கடி மிஸ்டேக் செய்வோம், ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணும். சோ திஸ் சைடு சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு, இது அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதணும். சோ ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டுமே மைனஸ் வந்தா ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன், ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். So minus 2 equal to 0 is the repeated
equation of straight line. Equation of straight line. So we check the answer for that. So for the 11th one, answer is x plus y minus 2 equal to 0. So this answer is correct. Thank you.